பக்கமாய் சாய்ந்து போக பாகாலுக்கு தங்களுடைய குழந்தைகளை தீ கடக்க பண்ணி பாகால வழிபடக்கூடிய மிக கேவலமான ஆராதனை ஆகாப்பும் எசேலும் அழைத்து சென்று விட்டார்கள். கோர்மை அழிந்து விட்டது. முன்னாடி போய் நின்று ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், மழை பெய்யாது பனி வராதுன்னு சொல்லிட்டான். காரணம் என்ன? இந்த பாகால் என்று அல்லது இந்த தெய்வத்தை எதற்காக வழிபடுகிறார்கள் என்றால் மழை. அவள் என்ன சொல்லுகிறார்கள்? பாகால் இஸ் God of fertility. மழையை கொண்டு வர கடவுள் நாமத்தினால பணியை நிறுத்தம் பாரு, உன் பாகால் என்ன கொண்டு வரட்டும் கொண்டு வரட்டும் என்று சொல்லி பண்ணிதான். அவ்வளவு எப்படியாகிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட கெயின் நம் கர்மேல் பர்வதத்தில் மேல நின்று பலிபீடங்களை தகர்த்து போட்டது மாத்திரமல்ல தீர்க்கதரிசிகளை கொன்று என்ன செஞ்சான்? அவன் குவித்தான். இவ்வளவு பெரிய செஞ்ச உடனே என்ன மனசுல நினைக்கும் தெரியுமா? என் மின்னஸ் இருக்கணும், நான் நினைச்ச மாதிரி இருக்கணும், நான் நினைச்ச அவன் காரியத்தை நான் சாதித்திருக்க வேண்டும் என்று எளியா நினைக்கிறான். ஆனால் கவனிக்கிறீங்களா தெரியுமா? அவன் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஒரு அலில் சொல்லுங்களா? ஒரு அலில் அவன் நினைச்சது மாதிரி எதுவுமே நடக்கல. இன்ஃபேக்ட் ஆப்போசிட்டா நடந்தது. அவனுடைய ஜீவனை எடுப்பதற்காக எஸ்எபி என்ன செய்யறான்? ஒரு கடிதத்தை அனுப்புகிறான். ஒரு அலில் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது அவர் தந்திரம், ஒருவேளை அவர் சோல்ஜர்ஸ் அனுப்பி எளியா கொண்டிருந்தா கூட கொண்டிருக்கலாம். ரொம்ப தந்திரக்காரியார் யேசபேல். அவ கடிதம் என்ன செய்ய போறான்? கொல்ல போறான். அவருடைய தந்திரம் என்னன்னா, ஒருவேளை அன்றைக்கு சோல்ஜர்ஸ் அனுப்பி போர் வீரர்களை அனுப்பி எலியாவை கொண்டிருப்பாள் என்று சொன்னால் அன்றைக்கு எலியா ரத்த சாட்சியா மறிச்சிருப்பான். சொல்லுங்க பார்க்கலாம். வந்திருக்கும் இவன் அப்படி செய்யக்கூடாது. இப்ப இந்த மழை வந்துட்டு இல்லையா, திரும்ப வந்தது என்று சொல்லி சொல்லி திரும்பவும் பாகாலை வழிபட ஜனங்களை வைப்பதற்காக எடுத்த தந்திரம். என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே இவ்வளவு வைராக்கியமா வானத்திலிருந்து அக்கினி இறக்குனே, பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்றேனேப்பா, என்னை ஏன்பா இன்னும் துரத்துறாரு? நான் நினைச்சது இன்னும் நடக்கலன்ற ஒரு வருத்தம், ஒரு பாரத்தோட தான் அவன் எங்க ஓடுறான்? நேர பெர்சபாவுக்கு ஓடுறான். ஒரு அழியில சொல்லுங்க பாக்கலாம். சரியா நான் சொல்றது, அங்கே போய் அங்கே தன்னுடைய வேலைக்காரனை நிறுத்திட்டு திரும்பவும் ஒரு நாள் பயணம் எங்கே போகிறான்னா, வனாந்திரத்துக்குள்ளே போய் ஒரு சூறை செடி ஜூனிப்பர் ட்ரீன்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரீக்கு கீழே அந்த புஷ்ஷுக்கு கீழே போய் ஒளிந்துட்டு அவன் சொல்கிற வார்த்தை என்ன? மறுபடியும் வாசிப்போம் எல்லாம் சேர்ந்து. இப்போது எந்த வசனம்? 19:5 வாசிங்கள் எல்லாம், 4 வாசிங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கத்தாவே, என் ஆத்துமா எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாவை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். ஆமென். போதும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவன் போய் படுத்துட்டான். ரொம்ப டயர்டாப்பா வாழ்க்கையில் ஃபஸ்ட்ரேஷன் விரக்தின்னு வரும்போது, நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை, நான் நினச்சதை நான் அடையவில்லை அப்படின்னு வரும்பொழுது, அது ஊழியமாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், நமக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட்ரேஷன் வந்தோன்னே என்ன செய்யும்? பேசாமல் போங்கடா,
என்னத்தை பெரிய ஊழியம் செஞ்சு, என்னத்தை பெரிய ஜோம் பண்ணி, என்னத்தை பெரிய உபவாசம் பண்ணி, என்னத்தை பெரிய பிஸ்னஸ் பண்ணி பேசாமல் போய் என்ன செஞ்சுக்கலாம், படுத்துடலான்னு நம்ம போய் சோர்ந்து போய் படுத்துருவோம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நான் சொன்னேன், ஈவன் த கிரேட்டஸ்ட் மேன் தேர் லைபிள் டு ஃபெயில். இன்ஃபேக்ட் எதில் ஃபெயில் ஆவாங்க தெரியுமா, கவனிக்கிறீங்களா? இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோடு கூட கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுவார். மேபி இன்னைக்கு ஆப்டா இன்றைக்கு ஆராதனையும் சரி, கர்த்தருடைய செய்தியும் சரி, எல்லாம் ஒன்றாக இணைகிறது குறித்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எதில் நீங்கள் பலமுள்ளவர்கள் என்று நினைக்கிறீர்களோ, அந்த விஷயத்தில் உங்களை சோர்வடைய செய்ய பிசாசு முயற்சி செய்வான். எலியா கர்மேலில் ஹி வாஸ் அ ஹீரோ, பட் அதே நேரத்தில் இஸ்ரேலில், இஸ்ரேல் என்பது எசபேலினுடைய ஊர், இஸ்ரேலில் ஹி வாஸ் அ ஜீரோ. கர்மேல் அவன் என்னவா இருக்கிறான், He was hero. இஸ்ரேல்ல எசபேல் இருக்கிற இடத்துல சேலஞ்ச் பண்ணி அந்த இடத்துல இன்னும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய எலியா அந்த இடத்துல என்னவா மாறிவிட்டான், ஒரு கவடா மாறி, ஒரு கோழையா மாறி ஓடி ஒளிந்து விடுகிறான். எங்க போச்சு எலியாவுடைய தைரியம்? ஆகாப்புக்கு முன்னாடி போய் நின்று பேசும்பொழுது அவனுக்கு இருந்த தைரியம் இன்னைக்கு எங்க போச்சு? வானத்திலிருந்து அக்கினி இறக்கின பொழுது இருந்த தைரியம் எங்க போச்சு? நான் சொல்றது புரியுதா? 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டும் போது இருந்த தைரியம் எங்க போச்சு? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றது கவனமா கவனிங்க. ஒருவேளை இன்னைக்கு கூட எலியாவை போல, நான் இவ்வளோ செஞ்ச ஆண்டவரே, நான் நினைச்சதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு நான் நினைச்சேன், பட் நான் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா நடக்குதுன்னு நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? யாக்கோபு அன்னைக்கே எழுதும்போது அது அழகா எழுதுகிறார், எலியா என்னும் மனுஷன். எல்லாம் சொல்லுங்க, எலியா என்னும் மனுஷன் நம்மை போல பாடுள்ளவனாய் இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜபம் பண்ணின பொழுது கர்த்தர் என்ன செய்தார், மழையை பெய்ய பண்ணினார். வாழ்க்கையினுடைய விரக்தியில, வாழ்க்கையினுடைய விரக்தியினுடைய உச்சக்கட்டத்தில் ஃபர்ஸ்ட் ரேட் ஆகி என் வாழ்க்கை நான் நினைச்சது நடக்கலன்னு போய் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறவர்களோடு கூட கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்ய போறார், பேச போகிறார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாக்கலாம். ஆனா ஒண்ணு நல்லா கவனிங்க, சோர்வு வரும்பொழுது எலியா ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டான். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தவறான ஒரு ஒரு முடிவை எடுத்தான். ஆனாலும் கர்த்தரவனை திரும்பவும் அவன் மாற பண்ணி, எலியா நீ நினைச்சது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கவோ பாகால்களை கொல்லுவதற்காகவோ, கவனிக்கிறீங்களா, அம்மன் நீ பெரிய சேலஞ்சான ஒரு ஊழியத்தை செய்வதற்காகவோ நான் அழைக்கவில்லை. நான் அழைச்சதே வேறொரு காரியத்திற்காக, வேறொரு திட்டத்திற்காகத்தான் உன்னை அழைத்தேன் என்று சொல்லி அழகாக எலியாவை கொண்டு போய் அந்த திட்டத்தில் நிறுத்துறதை இன்னைக்கு காண்பிக்க போகிறேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. சத்தமொரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். குறிப்பாக ஊழியத்தை செய்கிறவங்க அல்லது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரங்களா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லுங்க, பிரம்மாண்டமாய் ஆஹா ஓஹோ அப்படியே ஊழியம் செய்ய வேண்டும் நீங்க ஆசைப்படுறீங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், அப்படியெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் மிகப்பெரிய மேடைகளில் கொண்டு போய் நிறுத்துகிறார். பெரிய பெரிய ஊழியக்காரர்களோடு தேவன் உங்களுக்கு தொடர்புகளை கொடுக்கிறார், கனெக்ஷன்ஸை கொடுக்கிறார். பல தேசங்களுக்கு உங்களை கர்த்தர் கொண்டு போகிறார். நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா ஓ பெரிய கனெக்ஷனை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களே பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி நீங்க பாக்குறீங்க, பெரிய உச்சத்தெல்லாம் நீங்க பாக்குறீங்க. நீங்க போதும் நான் நினச்ச மாதிரி என் லைஃப்பில் எதுவுமே ஊழியம் எப்படியோ போகும்னு நினச்சேன்ப்பா, இப்படி ஆயிட்டேன். என் பிஸ்னஸ் எப்படியோ போகும்னு நினச்சேன், இப்படி ஆயிட்டேன். என் குடும்பம் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினச்சி இப்படி ஆயிட்டேன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது எலியாவுடைய வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் நீங்கள் உங்களோடு கூட பேச போகிறார். கவனிங்க, நீங்கள் பயங்கரமான காரியத்தெல்லாம் செய்கிறதுக்காக அழைக்கப்படவில்லை, நீங்கள் நீதிமான்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு சொல்கிறேன், உங்களை கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார், நீதிமான்களாய் வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். கவனிங்க, அந்த சூரை செடியில் போய் உட்கார்ந்துட்டு அவன் சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவே, நான் என்ன செய்யப்பா, நான் செத்துருணும்னாலே. ஆனால் ஆண்டவர் எலியாவை குறித்து பெரிய திட்டம் வச்சுருந்தார். என்ன, நம்ம சாகணும்னா என்ன வச்சுருந்தாரு, டே உன்னை உயிரோடு கூட நான் இங்கிருந்து என்ன செய்ய போகிறேன், எடுத்துக்கொள்ள போகிறேன். வானத்திலிருந்து நான் உனக்கு ஒரு கால் டாக்ஸி அனுப்பி என்ன செய்ய போகிறேன், இந்த பூமியிலேருந்து உன்னை என்ன செய்கிறேன் எடுத்து. வானத்திலேருந்து டாக்ஸி வந்தது ஒரே ஆளுக்கு தான், யாருக்கு
சொல்லுங்க யாருக்கு? எலியாவுக்கு மட்டும்தான். அதுதான் என்னுடைய திட்டம். ஆனால் இவன் சொல்லுகிறான், when he was first stated, again சொல்றேன், இந்த வேர்டை மட்டும் நீங்க மறந்துட வேண்டாம், நீங்க நினைச்சது நடக்கல. எல்லாம் சொல்லுங்க, நான் நினைச்சது நடக்கல, நான் நினைச்சது நான் நினைச்ச விதத்துல நடக்கலை அப்படிங்கும் பொழுது, ஐ மீன் எலியாவை போல நம்ம போய் உட்காந்து போதும் பா செத்துர்லான்னு நினைக்கும் பொழுது கத்த சொல்றாரு, உன்னை சாகிறதுக்காடா நான் அழைச்சேன். ஒரு அழையில சொல்லுங்க பார்க்கலாம். அம்மே நீ உன்னை கொல்லணும்னு நினைச்சா அன்னைக்கு ஆகாப்புக்கு முன்னாடி நின்று பேசும்பொழுது அந்த அரண்மனை விட்டு என்ன செஞ்சிருக்க முடியாது, வெளியே வந்திருக்க முடியாது. உன்னை கொல்லணும்னு நினைச்சா பாகாலனுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று குவிக்கும் பொழுது எசேபேல் உன்னை என்ன செஞ்சிருப்பா, காலி பண்ணியிருப்பா. இவ்வளவு நீ செய்யும் பொழுதெல்லாம் உன்னை காத்து வழி நடத்தி வந்திருக்கிறனே, நீ போது ஆண்டவரை நீ நினைக்கிறியா? எலியா, நீ நினைச்சத அல்லது நீ செய்கிறது தான் என்னுடைய சித்தத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய் நீ நினைக்கிற. எலியாவை பார்த்து சொல்ற விஷயம் தான் உங்களுக்கு அதை அந்த அங்க கொண்டு போகிற அந்த இடத்துக்கு. நான் உன்னை உன்னை மறிப்பதற்காக, நீ செத்து போவதற்காக உன்னை அழைக்கல எலியா, உன்னை அப்படி உயிரோடு என்ன செய்ய போறேன், எடுத்துக்கொள்ள போகிறேன். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். ஒரு அலையிலுயா இன்னொரு வேர்டு எலியா சொல்லுவார் பாருங்க, தப்பா ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், எங்க அப்பாவை பார்க்கலாம் நான் யார் இல்ல நல்ல, எங்க அண்ணன் தம்பிகளை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல. மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்டிருப்பாரு, அம்மா நீ அவர்களை போல இருக்கணும்னு நான் உங்ககிட்ட என்னைக்காவது கேட்டேனா? அவன் சொல்றேன், என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன்லன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன கேட்டிருப்பாரு, மற்றவங்களை மாதிரி இருக்க வேடா உன்னை அழைச்ச நான், மற்றவர்களை போலவே நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்பதா என்னுடைய திட்டம், மற்றவங்க பிசினஸ் மாதிரியா பிசினஸ் இல்லையே அப்படி அமைன் செய்வதற்காக நான் என்ன செய்யல அழைக்கிறேன். நீ நினைக்கிற பாகாலை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும், நீ நினைக்கிற மலைகளை தகர்க்க வேண்டும், பலிபீடங்களை தகர்க்க வேண்டும், அக்கினி இறக்க வேண்டும், நீ ஜெபிச்ச அதெல்லாம் நான் செஞ்ச உனக்காக. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம், ஊழியம் பிரம்மாண்டமா இருக்கும்னு நினைச்சேன், நான் உன் கூட இருந்தேன், லட்சங்களுக்கு முன்னாடி உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று நீ ஆசைப்பட்ட அதையும் நான் செஞ்சேன். ஒரு அழில சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. யாருக்குது ஆசை இருக்காது? யாருக்குது ஆசை இருக்காது? ஊழியம் செஞ்சு ஆகாப்பினுடைய அரண்மனையிலிருந்து ஊழியம் ஆரம்பிக்கணும்னு யாருக்கு ஆசை இருக்காது? யாருக்கு ஆசை இருக்காது வானத்திலிருந்து அக்னி இறக்க பண்ண வேண்டும் என்று? நிச்சயமா எல்லாருக்கும் இருக்கும். செஞ்சா எப்படியா ஊழியம் செய்யணும்? பிரம்மாண்டமா ஊழியம் செய்யணும், பயங்கரமா ஊழியம் செஞ்சு செஞ்சா. நான் ஊழியத்தை மட்டும் பேசுறேன்னு நினைக்க வேண்டாம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை. வாட் எவர் யூ ஆர் டூயிங், யூ மைட் பி திங்க் ஐ வாண்ட் டு பிக் அண்ட் பிக், பெருசா நான் செஞ்சிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம், நான் பெருசா செஞ்சு பெருசா ஆண்டவருக்கு கொடுப்பேன். பார்க்கிலும் நீ நல்லவனா இருப்பதற்கு நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே, நீ ஏன் நினைச்சுக்கிற? ஒரு அலையில சரி கொஞ்சம் என்ன செய்ய தூங்குன்னு சொல்கிறேன். கவனிங்க, சம்டைம்ஸ் ஈவன் வல்லமையான தேவனுடைய மனிதர்கள் கூட வாழ்க்கையில் விரக்தி, சோர்வு, தோல்வி, தாங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்று வரும்பொழுது தே ஆர் ஆப்ட் டு டூ மிஸ்டேக்ஸ். தவறு செய்வதற்கு என்ன இருக்குது? வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சொல்லுங்களேன். ஒரு அலையிலயா எனக்கு பிடிச்ச ரெண்டு வசனம் உண்டு, நம்ம எடுக்க வேண்டாம், நமக்கு தெரியும். ஒரு வசனத்தை வர்ஷிப்பில் அன்று மென்ஷன் பண்ணேன், என் சத்ருவே நீ என்னை குறித்து என்ன செய்யாத, சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஒரு அழையில சொல்லுங்க பார்க்கலாம், மீகா 7:8 எடுக்க வேண்டாம், மீகா 7:8 இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் சத்ருவே, பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஏன் சத்ருவே? ஆஹா, யாரெல்லாம் சொன்னது? பக்கத்து இருக்கிறவங்களை பார்த்து என் சத்ருவேன்னு சொல்லிட்டீங்களா? நீங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம், மன்னிச்சு. இப்போ சொல்லுங்க, என் சத்ருவே என்னை குறித்து நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தால் எழுந்திருப்பேன், நான் நீதிமான். சத்தம் வச்சுங்களா, நீதிமான். நான் இன்னைக்கு சூற செடியில் இருக்கிறேன், ஆனாலும் என்ன செய்ய போறதில்ல, நான் சோர்ந்து போறதில்லை. இன்னொரு வசனம் அழகா சொல்லுகிறது, நீதிமொழிகள் 24:16 வாசித்து பாருங்க. அம்மே நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான். சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், வலது கையை உயர்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் நீதிமான். சொல்லுங்க, நான் நீதிமான், 7 தரம் விழுந்தாலும் நான் திரும்ப எழும்பேன். இந்த வசனத்தை வந்து நமக்கு சாதகமா பயன்படுத்திக் கூடாது. நான் நீதிமான், நான் 7 தரம் பாவம் செஞ்சாலும் என்ன செய்வேன், அதெல்லாம் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். நீ பாவத்தில் விழுந்து போவ, நீ அக்கிரமத்தில் விழுந்து போவ, திரும்ப எழும்புவா என்பது அந்த வசனம் அல்ல. வசனத்தினுடைய ஆரம்பமே சொல்லுகிறது நீதிமான். சொல்லுங்க, என்னது எப்படி ஆரம்பிக்குது?
நீதிமான் எதுல விழுவான்? பாவத்தில் விழுவானா? அவனே யாரு? நீதிமான். பாவத்தில் விழுவதல்ல. அந்த ஏழு என்பது ஏழு நாட்களை குறிக்கும். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், உன் வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள், துன்பங்கள், மனிதரால் வரக்கூடிய எதிர்ப்புகள், சம்டைம்ஸ் ஊழியத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் என்று திரும்ப திரும்ப ஒரு சூழ்நிலை நான் விழுந்து விழுந்து விழுந்தாலும் நான் என்ன செய்வேன்? ஏழு முறை விழுந்தாலும் எட்டாவது நான் எந்திரிச்சு நிற்பேன் அர்த்தம். Eight is a number of new beginning. நீதிமானாகிய நான் ஏழு முறை விழுந்தாலோ நான் என்ன செய்வேன்? திரும்ப எழும்புவேன். என்ன அர்த்தம்? நான் சோர்ந்து போனாலும், நான் தளர்ந்து போனாலும், நான் உடஞ்சு போனாலும், நான் நொறுங்கி போனாலும், ஒரு அலையில சொல்லுங்க பாக்க, ஒரு வேலை இல்லைனாலும் இன்னொரு வேலை, ஒரு பிசினஸ் இல்லைனாலும் இன்னொரு பிசினஸ், ஒரு ஊழியம் இல்லைனாலும் இன்னொரு ஊழியம், ஒரு இடத்துலேருந்து துரத்தி விடப்பட்டாலும் இன்னொரு இடத்துல, ஏழு முறை எனக்கு நடந்தாலும் எட்டாவதுலேயும் நான் எந்திரிச்சு நிற்பேன்னு சொல்கிறது. அது ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என் சத்துருவே, நீ இங்கும் என்னை குறித்து என்ன செய்யாத, சந்தோஷப்படாத. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுகிறார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். ஒரு அல்லையா சத்தமாக ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சம்டைம்ஸ் எலியாவை போல வி மைட் டூ ஃபூலிஷ் திங்ஸ். எலியா என்ன செஞ்சா? சூரச்செடியில் போயிட்டு சரியான ஜபத்தை பண்ணலை, தவறான ஒரு ஜபத்தை, ஃபூலிஷ் திங்ஸ். அதாவது என்ன சொல்லலாம்? முட்டாள்தனமான முடிவுகள் அவன் எடுக்கலாம். மேபி இன்னைக்கு அன்று உங்களோட கூட தெளிவாக நீங்கள் கூட முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்துகிட்டு போதும்னு நீ உட்காந்துருக்கலாம். ஒரு அள்ளியில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் இந்த 21 நாள் உபவாச ஜபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் கூட இருந்திருக்கலாம். ஆமாம், போன அக்டோபரில் தான், நவம்பர்லையா 21 நாள் உபவாசம் இருந்தேனே, எனக்கு என்ன நடந்துச்சு, இப்போ மட்டும் உபவாசம் இருந்து என்ன நடந்துற போகுதுன்ற எலியாவோட சூழ்நிலை உட்கார்ந்துருக்கலாம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களா. ஒரு அல்லையிலயா மறுபடியும் சொல்கிறேன், பிசாசு எவ்வளோ தந்திரமானவன் தெரியுமா? நீங்கள் எந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, எந்த விஷயத்தில் நீங்கள் வலிமையாக இருக்கிறீங்களோ, எது உங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்டோ அதில் தான் உங்களை வளர்த்துவான். ஆபிரகாமனுடைய ஸ்ட்ரென்த் எதில் இருந்தது நமக்கு தெரியும்? விசுவாசத்தில். ஆனால் பஞ்சம் என்று ஒன்று வந்தபோது விசுவாசிகளுடைய தகப்பனாகிய ஆபிரகாமே என்ன செய்கிறார்? நேராக எகிப்துக்கு ஓடும்படி பின்னங்கால் பிடரியில் அடிக்க என்ன செய்தான்? ஓடினான். ஹிஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் எது? ஃபெய்த். ஒரு அழியில் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுருடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் எது? தைரியம். எப்பவுமே என்ன வச்சுருப்பார் கையில்? ஒரு பட்டயத்தை வச்சுருப்பார். ஏசப்பா வந்து சொல்கிறார், பேதுருவே என்னை சிலுவையில் அறைய போகிறாங்க, நான் மறிக்க போகிறேன்னு சொன்ன அவன் சொல்ல உடனே நான் அதுக்கு என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன், நடக்கப்படாதே அப்படின்றவன். அப்பப்பா அம்மே நான் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, அவ்வளோ தைரியமாக இருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கைது பண்ண வரும்பொழுது என்ன செய்கிறான்? பட்டயத்தை எடுத்து ஒருவனுடைய காதை அறுத்தான். நல்ல தைரியமான ஆள். ஆனால் அதே பேதுரு ஒரு கட்டம் வந்தபோது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருனே தெரியாது என்று அவரை சபிக்கவும் தொடங்கினான். யாரு? இந்த தைரியசாலியாகிய பேதுரு. ஈவன் சம்டைம்ஸ் உங்கள் ஜெபத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, அதில் நீங்கள் வீக் ஆகும்படி பிசாசு செய்யலாம். மேபி இதுவரைக்கும் நீங்கள் உபவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, பட் இந்த முறை என்னமோ உபவாசிக்காதபடி நீங்கள் அதில் வீக் ஆகிருந்துருக்கலாம். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். மேபி உங்கள் பரிசுத்தத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம், நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலனால பரிசுத்தமாக வாழ்ந்து என்னையா பிரயோஜனம்னு சொல்லிட்டு எலியாவை போல் நீங்கள் சூரச்செடியில் போய் உட்காந்துருக்கலாம். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். மோசேயை போல் சாந்தமுள்ள மனுஷன் யாருமே, ஹீ இஸ் த மீக்கஸ்ட் பர்சன் த பைபிள் சேஸ். மோசே எப்படிப்பட்டவனா? சாந்தம். அது எப்படி சாந்தம்? ரொம்ப சாந்தமுள்ள மனுஷனான். ஆனால் ஒரு நாள் அந்த மனுஷனுக்கு கோபம் வந்துச்சு பாருங்களேன். சொல்லுவாங்கள்ல இந்த உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, சாது மிரண்டா காடு கொள்ளாதான். அதனால ரொம்ப சாந்தமாக இருக்கிற ஆளுன்னு நம்பிராதீங்க. அல்லேலூயா. ரொம்ப சாந்தமாக அவனுக்கு கோபம் வந்துச்சு, என்ன செஞ்சான்? ஓங்கி பேச வேண்டிய கண்மலையை பார்த்து என்ன செஞ்சான்? காரணம் ஃபர்ஸ்ட்ரேஷன், விரக்தி. நான் நினச்சது என்ன செய்யலை, நடக்கல. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்த்தோம், சொல்லுங்களேன். ஒரு அல்லையில தாவீதுனுடைய ஸ்ட்ரென்த் எங்க இருக்கு தெரியுமா? அவனுடைய இன்டெகிரிட்டி. ஆண்டவருடைய நற்சாட்சி பெற்றவன் தாவீது, உத்தமன் என்கிற பெயரை பெற்றவன், உண்மையானவன் என்கிற பெயரை பெற்றவன். ஆனா அதே தாவீது ஒரு கட்டத்துல பத்சேபால் இடத்துல பாவம் செய்ய வேண்டியதா போச்சே, என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவனால நற்சாட்சி பெற்றவன் தாவீது. பின்னாடி ஆண்டவர் அவனை மன்னிக்கிறார், அது வேற விஷயம். பட் எந்த விஷயத்துல ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கிறானோ அந்த விஷயத்துல விலத்தழுவதான் பிசாசனுடைய தந்திரம். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க ஸ்ட்ரென்த்தை நீங்க இழந்துடாதீங்க. எலியாவை போல போய் சூறை செடியில போய் நீங்க உட்கார காரணம் தெரியுமா? நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே
நடக்கலை. இப்போ சொல்கிறேன், நீங்கள் நினச்ச மாதிரி எதுவும் நடக்காது. பக்கத்து பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் பிரதர் பாஸ்டர் க்ளீனாக சொல்லிவிட்டாரு. சொல்லுங்கள் சாலமன் பிரதர், ஆமாம் நீங்கள் நினச்ச மாதிரி எதுவும் என்ன செய்யாது, நடக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா, நல்ல கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுகிறார் இந்த கால வேளையில். அதற்காக கர்த்தர் நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களை நடத்துவதற்காக உங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. இப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே என் லைஃப்பில் நான் நினச்சது நடக்கலை, எதுவுமே நடக்கலைன்னு சொல்ல முடியாது. பட் சம்டைம்ஸ் என்னுடைய ஏக்கங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, உத்தமமாக இருக்கிறீங்க. கர்த்தருக்காக எலியாவை போல வைராக்கியம் பாராட்டுறீங்க. நீங்கள் கர்த்தர் என்ன வேலையை கொடுத்தாலும் அதை சாதிச்சுட்டு வந்து நிறுத்துறீங்க. ஆமாம், அதற்குரிய கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்து பெரிய காரியங்கள்லாம் கர்த்தருக்கு செய்திருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு விக்டரி, ஒரு வெற்றி உள்ள ஒரு ஊழியத்தை, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நான் பார்க்க முடியலை. நான் நினச்சது எனக்கு நடக்கலைன்னு சொன்னால் சந்தோஷமா ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க நினைச்சது என் லைஃப்ல நடக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களா ஒரு அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது சோர்ந்து போகிற நேரம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை கர்த்தர் விடுவிப்பார். சத்தமா இந்த வசனத்தை மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் கொஞ்சமாயிருக்கும், கொஞ்சமாயிருக்கும், அப்போ என்னவா இருக்கும், அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை என்ன செய்வார், விடுவிப்பார். ஒருவேளை இன்னைக்கு சூரை செடியினுடைய அனுபவம் உன் லைஃப்ல வந்திருக்கு, நான் காட் ஹஸ் எ கிரேட் பிளான் இன் யுவர் லைஃப். கர்த்தர் அவனுக்கு கர்மேலுக்கு எலியாவை கொண்டு போகிறார் என்று சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருந்தது. கர்த்தர் கேரியத்துக்கு எலியாவை கர்த்தர் கொண்டு போனா அதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருந்தது. ஒரு அளவில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அதை விட ஒரு மேலான திட்டத்தை வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் எலியாவுக்கு. இன்னும் என்ன செய்யல தெரியல. அவன் நினைச்சது என்னன்னா பிரம்மாண்டம், ஆஹா ஓஹோ, பெரிய மீட்டிங்ஸ், பெரிய கன்வென்ஷன். நான் சொல்றது புரியுதா, பெருசு, எல்லாம் பெருசு பெருசு. ஏன்னா நம்ம ஆண்டவர் யாரு, பெரியவர். ஆகவே அவர் தரதெல்லாம் எப்படி தருவார், பெருசா தருவார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார், தப்பு கணக்கு போடாதீங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவன் தேவனுடைய பிள்ளைகளை, சம்டைம்ஸ் நான் நினைச்சது போல என்ன செய்யல நடக்கல. போறான் போ, ஒளி மாதம் ஒன்னாவது நேரம் எங்க போயிட்டாரு, அந்த சூரை செடியில் போய் என்ன செய்கிறார், பார்த்துக்கிட்டார், படுத்துட்டு இப்படி ஜோம் பண்ணார். அப்போ ஆண்டவர் பார்க்குறார், அவர் சிங்காசனத்தில் உட்காந்துருக்காரு. ஒரு அழியில் சொல்லுங்க பார்க்கல, சத்தமாக சொல்லுங்க என்னது. அவர் நேரம் வர்றார், வந்து அவனை தட்டுறார், தட்டி எழுப்பி எலியாவே இங்கே உனக்கு என்ன வேலை, இலங்கையில் என்ன சொன்னார் சொல்லுங்க, என்ன உனக்கு இங்கே என்ன வேலை, கேட்டாரா கேட்டாரா இல்லையா. ஆ வாசிங்க பார்க்கலாம், அம்மன் All right, amen. எங்கே சொல்கிறார் ஆண்டவர், ஒன்பதாம் வசனம், அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே இங்கே உனக்கு என்ன. இது மலையில் வச்சு சொல்கிறார். பட் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்வார்னா ஒரு தூதன் அனுப்புவார். சொல்லுங்கள் யார் அனுப்புவார், ஒரு தூதன் அனுப்பி தட்டி எழுப்பி என்ன செய்வார், போஜனம் கொடுத்து மறுபடியும் என்ன செய்ய படுத்துக்கோன்னு சொல்வார். போன முறை கவனிக்கிறீங்களா, போன முறை எலியா கேரியத்தில் போய் சில வருஷங்கள் தங்கியிருக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எதை அனுப்புனார், ரேவன் காகத்தை அனுப்பி போஷித்தார். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், அந்த காக கொடுத்த சாப்பாட்டை புசிச்சுட்டு தான் தலைவர் எங்கே போனார், கர்மேலில் போய் பெரிய வாழை என்ன செஞ்சார், செஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சார், மறுபடியும் என்ன செஞ்சார், சோர்ந்து போய் இப்போ சூரை செடியில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அவன் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது கர்த்தர் இப்போ யாரை அனுப்புகிறார், தூதனை. மேபி தமிழில் தூதனை சொன்னாலும் What I believe is it is not an angel or an angel. I believe that should be the angel. கர்த்தருடைய தூதன் அல்ல, கர்த்தருடைய தூதனானவரே இறங்கி வர்றார். அப்படின்னா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ஆமென் வேளையில் இறங்கி வந்து கர்த்தர் என்ன செய்கிறார், எலியா இப்போ உனக்கு வந்துடு சோர்வில் காக்காவை அனுப்புனா நீ காக்காவை கொன்னுருவேன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன் வர, வேற எதையாவது அனுப்புனா நீ என்ன செய்ய போறது இல்லை, போதும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படி நீ கோவிச்சுக்கிட்டு இருந்திருக்கவே எனக்கு தெரியும், அதனால நானே வந்திருக்கப்பான்னு சொல்லி அவரே வந்து அவனை தட்டி எழுப்பி. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், காக்கானா வச்சுட்டு போயிருக்கோம், அல்லேலூயா. வேற எந்த மிருகமா வந்தா வச்சுட்டு போயிருக்கணும், தின்னா தின்னு திங்காட்ட போன ஆண்டவர் நான் நம்புறேன், இட்ஸ் நாட் an angel, it should be the angel. என் இயேசப்பாவே அங்க இறங்கி வந்து அவனை தட்டி எழுப்பி சாப்பிடுப்பான்னு சாப்பிட வச்சு மறுபடியும் என்ன செய்யறார், அவனை தூங்க வைக்கிறார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன் ஒரு அல்ல, சத்தமா சொல்லுங்களேன் ஒரு அல்ல.
ஒரு நாள் பேதுரு வலைகளை தூக்கி தூர போட்டுட்டு நான் போறேன், நான் இனிமேல் அவருக்கு ஊழியம் செய்ய போறதில்லன்னு சொல்லி அவன் கூடுமான, அவன் மட்டும் இல்லை, அவன் கூட ஏற்கனவே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்தவங்கள வாங்கடா நம்ம பேசாமல் என்ன செய்வோம், நம்ம தொழிலுக்கே போவோம் சொல்லி எலியாவை போல சோர்ந்து போய் வலையையும் படகையும் எடுத்துகிட்டு நினைச்சிருந்தாங்க. கடலுக்குள்ளே போகும்போது ஆண்டவர் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார், போங்கடா போங்க அப்படின்னு சொல்லி அவன் நினைக்காம நேராக போய் என்ன செஞ்சார் தெரியுமா, அவரே கொஞ்சம் மீனை பிடிச்சி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சுட சுட செஞ்சு வச்சுட்டு ஹலலூயா போய் என்னப்பா எது மீன் கிடச்சிச்சா, கிடைக்காதே, கிடைக்க வாய்ப்பே இல்லையே, வியூ ஆர் இன் த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், நீ என்னுடைய சித்தத்தில் இருந்தால் தான் இப்போ உனக்கு என்ன கிடைக்கும், மீன் கிடைக்கும், இல்லாட்டா நீ எங்கே போட்டாலும் அனுபவத்தில் போட்டாலும் கிடைக்கக்கூடிய, இப்படி தான் ஒருத்தன் எலியா என்ன செஞ்சான், என்னென்னமோ பண்ணி பார்த்தா அவனுக்கு உள்ளத்தில் என்ன வரல, என் ஊழியத்தை பண்ண அவன் வானத்திலிருந்தெல்லாம் அக்னியெல்லாம் இறக்குனா, ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் ஒரு அல்லையா, ஆகாப்புக்கு முன்னாடியெல்லாம் பயங்கரமாலாம் பேசினதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தான், நம்ம பெருசு பெருசாக செய்கிறதுனாலலாம் நம்ம நினைக்கிறது என்ன செய்யறதில்ல நடந்து விட போகிறதில்ல, தேவனுடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் அந்த சமாதானம் உள்ள உள்ளத்தில் வரும்னு சொல்லி ஒருத்தர் தான் அவனை எப்படியோ கொண்டு வந்துட்டா, இப்போ எங்கே போகிறீங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்து அவர் சுட்ட மீனை கத்தர் கொடுத்தார், எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கும் ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன மீன் பிடிச்சிருப்பார் ஏசப்பா, அந்த கடலில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு மீனை ஆண்டவர் பிடிச்சிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லு, இந்த ஊழியத்துக்கு போகும்பொழுதெல்லாம் அந்த கேரளா சைட்லாம் போனால் ஒரு பெரிய சந்தோஷம்னா நான் நமக்கு மீனாக கொடுப்பாங்க, ஆமே பாஸ்டர் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அம்மேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, அம்மேன் அன்றைக்கி நான் போயிருந்த போது இன்றைக்கி தான் பிடிச்சிட்டு வந்தாங்க பாஸ்டர்ன்னு சொல்லி சுட்டு கொடுத்தாங்க, ஏசப்போ அவர் நினச்சி பாருங்க, என் பிள்ளை சோர்ந்து போயிருக்கிறான் தளர்ந்து போயிருக்கிறான், அவனுக்கு இப்போ என்ன தேவை, உணவு தேவை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், 21 நாள் தேவனுடைய பாதத்தில் உபவாசம் இருந்தும் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு கத்தர் சொல்கிறார், இன்னைக்கு மத்தியானம் போய் நல்ல மீன் வாங்கி சாப்பிடுங்க, இல்லை 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 அவரே ஆகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், அவர் கொடுக்கிற ஆகாரம் பலனை கொண்டு வருகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், கரங்களை உயர்த்து ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், அவர் கொடுக்கிறார், கொடுத்து பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுருவே நீ இனிமேல் ஆடுகள் என்ன செய்வாயாக, மேய்ப்பாயா, இதுவரைக்கு நீ இஷ்டப்படி ஊழியர் செஞ்ச, நீ இஷ்ட இடத்துக்கு போன, நீ பேய்களை விரட்டின, பிசாச விரட்டின, அற்புத அடையாளங்களை செஞ்ச, பயங்கரமான காரியங்களை நீ செய்த பேதுரு, ஆனா இப்போ நான் ஏன் இந்த மீனை கொடுக்குறேன் தெரியுமா, இனிமேலும் உன் கையை கட்டி கூட்டிட்டு போவாங்க, சத்தம் போடாம அவங்க பின்னாடி போகிற ஒரு ஊழியத்தை என் சித்தத்தை நீ செய்ய போறேன்னு சொன்னார், என்ன ஒரு அல்லையிலே வரல, ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்களேன் ஒரு அல்லையிலையா, இப்போ எலியாவை பார்த்து தட்டி எழுப்பி போஜனத்தை கொடுத்தாரு, கொஞ்சம் ரெஸ்டடு, என்னடு யூ ஷுட் பி வெரி டயர்ட் பிகாஸ் ரொம்ப மினிஸ்ட்ரி பண்ணிட்டேன், ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்களேன், ரொம்ப ஊழியம் பண்ணிட்டப்பா, ரொம்ப கத்தியெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டேன், அக்னியெல்லாம் இறக்கியிருக்க, 800 பேரை வெட்டி கொள்றது சாதாரணமான விஷயமா, நீங்கள் எத்தனை பேர் கொண்டிருக்கீங்க, அம்மன் அத்தனை பேர்களை அம்மன் கொன்று பெரிய காரியத்தை செஞ்சுட்டு நீ ரொம்ப ஊழியத்தில் வெற்றியாய் நீ நினைப்பேன்னு பார்த்தேன், நீ என்ன செஞ்சிருக்க சோர்ந்து போய், அல்லேலூயா சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா, பெருசு பெருசாக சேர்ந்துட்டு சோர்ந்து போன ஒரு ஆர்டர் பண்ண யார் தான், எலியா தான், அவன் செஞ்சதில் ஒரு சதவீதம் கூட நம்ம என்ன செய்யலை, செய்யாமே சோர்ந்து உட்காந்துருக்கோம், இவன் பெருசு பெருசாக செஞ்சுக்கிட்டு சோர்ந்து இருக்கும் போது ஆண்டு சொல்றாரு, வா தட்டி எழுப்பி சாப்பிடுனார், சாப்பிட்டுட்டு அவன் மறுபடியும் ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், எங்கே ஓடுறாரு தெரியுமா, மறுபடியும் பயந்து தான் ஓடுறாரு, எங்கே ஒரே பர்வதம் மட்டும் ஓடுறான், கிட்டத்தட்ட பேர்ஷபாவிலிருந்து ஓரேப்புக்கு உங்கள் பாஷையில் சொல்லப்போனால் 480 கிலோமீட்டர்ஸ், எத்தனை கிலோமீட்டர் சொல்லுங்கள் சத்தமா, சத்தமாக சொல்லுங்கள் எத்தனை கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 480 மைல்ஸ், இன்னைக்கு இஸ்ரேலில் போய் நீங்கள் பேர்ஷபாவிலேருந்து ஓரே பர்வதத்துக்கு இன்னைக்கு போய் ட்ராவல் பண்ணாலும் எத்தனை மைல் ஆகும், 480 கிலோமீட்டர்ஸ் அவன் ஓடணும், எத்தனை நாள் போனால் 40, சரி ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்களேன், 40 நாள், ஐ மீன் 480 கிலோமீட்டர்ஸை நீங்கள் நடந்து போனீங்கன்னா எத்தனை நாளில் போய் சேரலாம், கமான் ஹெல்ப் மீ சம்படி, இங்கேருந்து 480 கிலோமீட்டர்னா கரெக்டாக சென்னை, ரைட், கரெக்டாக சென்னை நடந்தீங்கன்னா சென்னைக்கு எத்தனை நாளில் போகலாம், நாங்கள் இதுவரைக்கும் நடந்து போனதில்லை, போயிருப்பீங்களா அன்றைக்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போனீங்களா, நடந்தே போயிருப்பீங்களா பழனிக்கு எங்கெல்லாம் போயிருப்பீங்க, ஒரு 10 நாளில் போயிடலாமா, என்ன பிரதர் 10 நாளே அதிகம் இல்லை தம்பி, 10 டேஸ்க்கு 10 டேஸே அதிகம் தான், ஆனால் அவர் தலைவர் எத்தனை நாள் போயிருக்கிறாரு, அப்போ எப்படி போயிருப்பார், எதை சாப்பிட்டு, ஆண்டவர் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு இன்னும் சோர்வு, இன்னும் என்ன செய்யலை தெரியல, காரணம் என்னன்னா உடம்புல பலவீனம் இல்லை,
சரீரத்தில் பலவீனம், மனசுல உளைச்சல், ஃபிரஸ்ட்ரேஷன், நினைச்சது நடக்கல, என்னத்த போய் பெருசா ஊழியம் செஞ்சு, என்ன தக்குனி இறக்கியாச்சு, எல்லா தேசத்திலும் ஊழியம் செஞ்சாச்சு, பார்க்காத ஆள் இல்லை, செய்யாத அற்புதம் இல்லை. ஒரு அல்ல சொல்லுங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அதான் ஆசைப்படுறோம், பெருசா செய்யணும்னு ஆசைப்படுறோம். தப்பு இல்லை, கத்தர் கூட இருந்து நடத்துவார். ஆனால் கத்தர் விரும்பினதை, எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கத்தர் நினைக்கிறாரோ அதை செய்யலன்னா ஒரு நாள் வரும், யூ வில் பி ஃபிரஸ்ட்ரேட்டட். அன்னைக்கு உட்காந்தப்பா இதெல்லாம் செஞ்சோம், ஒரு பயனிலே, நான் நினைச்சேன் ஆஹா ஓஹோன்னு வந்துருவேன், ஒரு பயனுமே இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துடும். ஈவன் ஊழியக்காரர்களுக்கு நான் கூட சொல்றேன், இந்த மெசேஜை என்றைக்கு யார் பார்த்தாலும், இன்னைக்கு நீ ஒருவேளை ஃபேமஸா இருக்கலாம், இன்றைக்கு மிகப்பெரிய போஸ்டர்ஸ்ல உன் ஃபேஸஸ் இருக்கலாம், இன்னைக்கு நீங்க டிவியில லைவா வரலாம், இன்னைக்கு அவன் பல தேசங்களில் நீங்க அறியப்பட்டிருக்கலாம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் இவைகளெல்லாம் செய்து முடிச்சுட்டு ஒரு நாள் நீங்க யோசிப்பீங்க, என்ன இவ்வளவு செஞ்சோம், ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. நான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாழ்க்கையில், மேபி பிஸ்னஸ் பீப்புளுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு தொழில் செய்வீங்க, பயங்கரமா செஞ்சுட்டு இருக்கலாம், ஒருவேளை லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம், உங்க அக்கௌண்ட்ல ஏகப்பட்ட பணம் கிடைக்கலாம், அது ஒரு நாள் சொல்லுவீங்க நோ யூஸ், ஒண்ணுமே நடக்கலையே. காரணம் என்னன்னா, ஆண்டவர் விரும்புகிறத சின்னதா செஞ்சா அதுலதான் உண்மையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. அவன் தான் நீதிமான், சொல்லுங்க பார்க்க, அவன் தான் யாரு, நீதிமான். ஆண்டவர் இன்னும் எலியாக்கு இன்னும் வெளிப்படுத்தலை, அவர் அப்படியே நடந்து 480 miles எத்தனை நாள்ல போய் செஞ்சிட்டாரு, இரவும் பகல் வேலை நடந்தாருன்னா அவர் நைட்டு தூக்கமும் என்ன செய்யலை வரல, அவ்வளோ கவலை, அவ்வளோ பாரம், 40 days இரவும் பகல் நேராக போய். சீனாய் மலை என்பது ஒரு மிகப்பெரிய ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் ஆமீன் ஓரேப் என்பது ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அந்த ஓரேப் பர்வதத்தில் ஒரு சின்ன கொகை இருந்துச்சு, ஒரு கெபி இருந்தது, அதில் போய் என்ன செஞ்சிட்டாரு, ஒழிஞ்சு உட்காந்துட்டார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா, சொல்றது புரிஞ்சுச்சாமா, யார் ஒழிஞ்சு உட்காந்தது, யார் எலியா, நம்ம அவர் செஞ்சது ஒன்ன கூட நாம, அவர் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம் போய் ஒழிஞ்சுக்கிட்டார். அப்ப வாசிங்க பார்க்கலாம், இப்பதான் பிரசங்கமே ஆரம்பமாகுது, ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன், அப்ப முடிக்க மாட்டீங்களா, இன்னைக்கு பாப்பமே. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19 எடுங்க பார்க்கலாம், 19 8 வசனத்திலிருந்து எல்லாம் சேர்ந்து வாசிங்களா சத்தமா. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புஷித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். அப்போ இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன, நம்ம நினைக்கிறோம் கர்த்தருடைய பர்வதத்தில் போயிருக்கிறானா, இப்போ யார் தான் கூட்டு போயிருப்பா, கர்த்தர் தான் கூட்டு போயிருப்பார் நம்ம நினைப்போம், இல்லை இல்லை தலைவர் போய் ஒளிஞ்சிருக்கிறார், யாருக்கு பயந்து, எசபேலுக்கு பயந்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனைனா அந்த இடத்த விட்டு ஓடி ஒளிகிறதுனால பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது, எங்கே போனாலும் பிரச்சனை தான், பிசாசு விட போகிறதில்லை. ஒரு வேலையில் பிரச்சனைனா அந்த வேலையை விட்டு இன்னொரு வருஷம் வேலைக்கு போகக்கூடாது. ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம், உங்க மனைவி பிரச்சனை விட்டு போயிருவீங்களா நீங்க, அது மட்டும் வீட்டுல இருந்து சமாளிக்கிறீங்களா, எப்படியாவது போத் மனைவிக்கு மட்டும் சொல்ல, கணவனுக்கு சேர்த்தான்னு சொல்றேன், இல்ல எங்க எங்க போக, பேதுரு சொன்னாலே யாரிடத்தில் போவோம், வேற எங்க போனா எங்களுக்கு உங்களை மாதிரி சாப்பாடு கிடைக்கும். Amen. You cannot escape from the presence of God. நான் சொல்றேன், ஆகாப் அரண்மனையில வைத்து உன்னை பாதுகாத்தவர், நான் சொல்றது புரியுதா, பாகாலனுடைய தீர்க்கதரிசிகளை கொல்லும் பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாத்தவர், இஸ்ரேல்ல வச்சு உன்னை காக்க மாட்டாரு, அது இசபேலுடைய ஊர், அங்கதான் இருக்காவ, அங்க வச்சு உன்னை பாதுகாக்க, நீ நினைக்கிற யூ கேன் சேஃப் யுவர் செல்ஃப், நீ உன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மாறி போகிறதுனால தப்பிக்க முடியும் என்று நினைக்கிறாயே, இல்ல எங்க போனாலும் உனக்கு என்ன ஆபத்து இருக்கு, அம்மே 40 இரவும் பகலும் நீ நடந்து வந்தீங்க ஒழிஞ்சு, ஆண்டர் 40 ஆண்டர் தூங்கிருப்பார் நினைக்கிறீங்க, இவங்க கூட நடந்து வந்திருப்பார் இரவும் பகலும், ஆண்டவர் அம்மே என்ன இஸ்ரவேலை காக்குறவர், நடரா நீ நடற, எவ்வளோ நாள் தான் நீ நடப்ப பார்க்கலான்னு சொல்லிட்டு நடந்து நடந்து வந்து ஒளிந்திருக்கும் பொழுது ஆண்டவர் தட்டி, எங்கே வந்து ஒளிஞ்சிருக்க உனக்கு, இங்கே என்ன, ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்க, உடனே பாருங்க நம்மளை மாதிரியே அவர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தார். அம்மேன் என்ன சொன்னா, 22 வசனத்தில் எத்தனை வசனம், 10 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், அதற்கு அவன்
சேனைகளின் கர்த்தாவே வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். வாசிங் சதமா, இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருத்த மட்டும்தான் மீதியா இருக்கிறேன், என்னையும் பிராணனை என்ன செய்யறாங்க? வாங்க ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கம்ப்ளைண்ட்ஸ், பிடி பார்ட்டி, என்னது செல்ஃப் பிட்டி, ரெண்டு விஷயம் ஒர்க் ஆகுது. இங்கே பார்க்கலாம், ஒன்று பெருமை, நான் மட்டும்தான், நான் மட்டும்தான், நான் மட்டும்தான் வைராக்கியமாக இருந்தேன். என்ன என்ன செய்கிறாங்க? கொல்ல தேடுறாங்கன்ற சொல்கிறது மாத்திரமல்ல, ஐ மீன் இஸ்ரேல் ஜனங்கள் என்னத்தவரை எல்லாரும் வலி விலகி போயிட்டாங்கப்பா, எல்லாரும் தப்பு செய்கிறாங்கப்பா, எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்கு போயிட்டாங்கப்பா. ரெண்டு விஷயத்தை பார்க்குறோம், ஒன்று பெருமையை பார்க்குறேன், இன்னொன்று என்ன செய்கிறோம், சுய பரிதாபத்தை, செல்ஃப் பிட்டினஸ் அங்கே பார்க்குறோம். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன், எத்தனை பேர் வாழ்க்கையில் சொல்லிக்கிறீங்க எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை? எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும், தெரியுது மூஞ்ச பார்த்த தெரியல, எப்படி பாஸ்டர்க்கெல்லாம் நமக்கு வந்த பிரச்சனை வந்தால் தானே தெரியும், அவருக்கு என்ன, அவர் கோட் சூட் போட்டு அவர் பாட்டுக்கு ஊர் சுற்றிட்டு வருவார், உலகம் சுற்றிட்டு வருவார், அவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு அல்லையிலேயே சொல்லுங்களேன், இல்லையா மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரேட் ஐட்டம்னா என்ன நம்ம வாயிலிருந்து வெளியில் வருதுன்னே தெரியாது. ஆண்டவர் இயேசாமி அந்த பெதஸ்தா குளத்திலிருந்து மனுஷன்ட்ட போய் பார்க்குறார், அம்மன் என்ன சொன்னார் ஆண்டவர் அவனை பார்த்து, அவனுக்கு என்னப்பா செய்யணும், அவன் உடனே என்ன செஞ்சுருக்கணும், ஆண்டவர் என்ன என்ன செய்யுங்க, எழுந்து நடக்க பண்ணுங்க, சுகமாக்குங்கன்னு சொன்னான். என்ன சொன்னான், என்னை யாருமே குளத்தில் கொண்டு போய் தூக்கி போடுறதுக்கு ஒருத்தருமே இல்லைப்பா, கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், எலியாவை பார்த்து ஆண்டவர் கேட்கும் பொழுது இங்கே என்னடா அவன் பண்ணுறான்னு என்ன சொல்லியிருக்கணும், ஜெபிக்க வந்திருக்கான் ஆண்டவர், என்ன சும்மா இருந்தாலும் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்களேன், ஒரு அல்ல அல்லையிலே வரலையே, என்ன சொல்லியிருக்கணும், சரி இன்னும் கொஞ்சம் நல்ல வல்லமே, இன்னொரு 40 நாள் உபவாசம் இருந்து பா, அமேன் நம்ம ஜோம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆண்டவரேன்னு வந்தேன்னு சொல்ல, இல்லை இல்லை இல்லை, இது வரைக்கும் ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம், கடைசியில் என்னையும் கொண்டு வாங்கி போல இருக்கு, நல்லா ஜெபிக்கிறாள் ஒரு ஆள் கூட நாட்டில் இருக்க முடியாது போல இருக்கேன், நம்மளையும் கொண்டுருவாங்க போல இருக்கேன்னு சொல்கிறார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், இப்போ பாருங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சாரா, அப்பொழுது அவர், நீ வந்து வாசிங்க பார்க்கலாம், அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் என்ன செஞ்சார், கடந்து போனார். எப்படி மோசேக்கு முன்பதாக ஆண்டவர் கடந்து போனது போல கடந்து போனார், வாசிங்கமா, கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காட்டு உண்டாயிற்று, ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. அடுத்தது காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, பின்பு பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், வாசிங்க, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லியம் சத்தம் உண்டாயிற்று. 13 வாசிருமே, அதை எலியா கேட்ட பொழுது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கிபின் வாசலிலே நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு. ரெண்டாவது முறை ஆண்டவர் பார்த்து கேட்கிற எலியா பார்த்து, என்னது இங்கே உனக்கு என்ன வேலை? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்க சொல்லுங்களா, இல்லையா போய் ஒழிஞ்சிக்கிட்டான். ஆண்டு உங்கள் என்னடா வேலை அப்படின்னாரு, நான் என்ன ஆண்டவரே அப்படிங்க, சரி நீ வெளியே வா அப்படின்னு ஒன்று. மூணு விஷயங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒன்று, பயங்கரமான பெருங்காற்று வருகிறது, பயங்கரமான பெருங்காற்று வருகிறது, ஓடி போய் கெபிக்கில் ஒழிஞ்சிக்கிட்டான், அவன் நினச்சான் கத்தர் வந்து விட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது, அதில் அவல்ல. ரெண்டாவது என்ன வருகிறது, பயங்கரமான பூமி அதிர்ச்சி வருது, எர்த்குவேக் வருது, உடனே நினைக்கிறான் கர்த்தர் வந்து விட்டார் என்று, அதுலேயும் ஆண்டவர் வரல. மூணாவது என்ன வருது, பயங்கரமான அக்கினி வருகிறது, இவன் நினைக்கிறான் யார் வந்துட்டா, கர்த்தர் வந்துட்டார்னு, அதுலேயும் அவர் வரல. நல்லா கவனிக்கணும், இந்த மூணுமே தே ஆர் ஆல் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் காட். தேவன் பல நேரங்களிலே தன்னை வெளிப்படுத்தும் பொழுதெல்லாம் ஈவன் புதிய ஏற்பாட்டில் கூட அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார். இடி முழக்கமாக, அக்கினியாக, எர்த்குவேக், பூகம்பமாக, பெருங்காற்றாக தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். உடனே எலியா நினைச்சிருப்பான் கர்த்தர் வந்து விட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், ஏன்னா எலியா அப்படின்னாலே நமக்கு என்னதான் வரும், அக்கினி. எல்லாம் சொல்லுங்க, என்னது இந்த அக்கினின்னு உடனே இந்த பெந்தேகோசைக்காரங்களுக்குலாம் ஒரு ஃபயர் வரும் பார்த்தீங்கன்னா. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், ஓகே, பயங்கர ஃபயர் எலியானாலே அப்படி நமக்கெல்லாம் அப்படின்னு வரும், வருமா வராதா? எலியாவின் அக்கினி இப்பொழுது உங்கள் மேல் இறங்குகிறதுனா
பெந்தகோஸ்தக்காரங்களை கையிலே பிடிக்க முடியாது. ஒரு அலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எலியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த தட்டப்புட்டால், அந்த பயங்கரமான சவுண்ட், இடி முழக்கங்கள், அசைவுகள், அக்கினிகள், எல்லாத்தையும் காமிச்சிட்டு எலியாட்ட சொல்றாரு, இதுல எதுலையுமே அப்படின்னு என்ன அர்த்தம்? எலியா இப்படி எல்லாம் தான் நீ ஊழியம் செஞ்ச? ஆகாப்புக்கு முன்னாடி நீ போய் பேசும்போது அந்த இடம் அசைஞ்சிச்சு. கர்மேல் பர்வதத்தில் அக்னி என்ன செஞ்ச? இறக்குன. ஆமென். பயங்கரமான உலகை அசைக்கக்கூடிய மினிஸ்ட்ரியை நீ எல்லாம் பண்ணிட்டு வந்துட்ட. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் நீ செய்யும்போது நான் உன் கூட இருந்து நடத்தினப்பா. ஆனா கவனி, இது உன் ஊழியம் இல்லை. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன், ஒரு அல்லையிலையா அவனுக்கு எப்படி இருக்கும்? பொசுக்குன்னு மாதிரி இருக்கும்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், சிலரை கத்தர் அதற்கென்று தேர்ந்தெடுத்திருக்கிறார், எல்லாரையும் அல்ல. பயங்கரமான காரியங்களை ஊழியங்களிலேயும் சரி, அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, செய்யக்கூடிய தொழில்களையும் சரி, பிரம்மாண்டமான காரியங்களை ஜனங்கள் செய்யும் பொழுதெல்லாம் அதை போலவே நான் செய்யணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு அளவில் சொல்லுங்க பார்க்கலாம். மேபி அந்த உள்ளத்தில் ஆசை வந்தாலும் யூ ஹாவ் டு கோ பேக் டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டுடைய சமூகத்துக்கு திரும்ப சென்று, ஆண்டவர் நான் எப்படிப்பட்ட ஊழியத்தை நான் செய்யணும், அல்லது எப்படிப்பட்ட அம்மேன் குடும்பமாக என் குடும்பம் இருக்கணும், அல்லது எப்படிப்பட்ட தொழிலை நான் செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் விசாரித்து கேட்கிறவளா இருக்க வேண்டும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இதே சம்பவத்தை பத்தி வேற பரிணாமத்திலும் பேசுற, பட் இன்னைக்கு இந்த நீதிமான்ங்கிற தலைப்புல ஆப்டா இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பயங்கர பூமி அதிர்ச்சி வருகிறது, காற்று வருது, அக்கினி வருது, எல்லாவற்றிலும் யாரை எலியா பார்க்க முடியல, கர்த்தரை பார்க்க முடியல. பின்பு ஒரு மெல்லிய சத்தம், சொல்லுங்க என்ன சத்தம், சத்தமா சொல்லுங்க என்னது? ஒரு மெல்லிய சத்தத்துல கர்த்தர் எலியாவோடு கூட ஆண்டவர் செய்யறார், பேச ஆரம்பித்தார். நான் சொல்லுவேன், ஆமீன், சீனாய் மலையில் ஆமீன் ஏற்பட்ட பயங்கரமான அந்த பிரம்மாண்டமான சத்தம் கொண்டு வரக்கூடிய மாற்றத்தை காட்டிடும். கல்வாரி சிலுவையில் என் ஆண்டவர் பேசின அந்த மெல்லிய சத்தம் தான் உலகத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. நான் சொன்னது புரிஞ்சா? அசைந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் நடுங்கினார்கள், முகங்குப்புற விழுந்தார்கள். ஆனால் திரும்ப அவர்கள் போய் பாகால்களை வழிபட்டார்கள், திரும்ப போய் அவர்கள் பாவங்களை செய்தார்கள். எஸ், பகலிலே மேகஸ்தம்பத்தை பார்த்தவர்கள், இரவில் அக்னி ஸ்தம்பத்தை பார்த்தவர்கள், மண்ணாவத்தின் சாப்பிட்டவர்கள், ஆமீன், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸை கண்ணால பார்த்த அந்த ஜனங்கள். ஆனால் பாகாலை பணிந்து கொள்வதற்கு அவர்கள் என்ன செய்யல? தயங்கவே இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார் இல்லைன்னா சொல்லல. இன்னைக்கு இந்த திருச்சபையில செய்கிறார். இந்த 21 நாள் உபவாச ஜபத்தில் அநேகருடைய சரீரங்களில் கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார், அநேகருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், அநேகருடைய கட்டுக்களை அவிழ்த்திருக்கிறார். அதை பற்றி நான் இன்னைக்கு பேச வரல. ஒரு அளவு சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவுக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தது வேற. ஏன் அவன் இவைகளை செய்யும் பொழுது கர்த்தர் கூட இருந்தார். ஆனால் ஐ எக்ஸ்பெக்ட் சம்திங் மோர் ஃப்ரம் யூ எலைஜா. இன்னும் பெரிய காரியங்கள் உங்ககிட்ட எதிர்பார். அதை நான் மெல்லிய சத்தத்தில் சொல்லட்டுமா? ஒரு அள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், சம்டைம்ஸ் ஆஹா ஓஹோவெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு தேவனுடைய பாதத்தில் போய் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இருக்கணும்? அமர்ந்திருக்க, பொறுமையாக. இன்னைக்கு நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் டிஸப்பாயிண்ட் ஆகிட்டு, விரக்தி ஆகிட்டு, பெரிய விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் சோர்ந்து போய் தளர்ந்து போய், நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தா, நான் எவ்வளோ பெரிய படிப்பு அறிவாளி, என் குடும்பம் எப்படிப்பட்டது, நான் சொல்கிறது புரியுதா? ஆமீன். இன்னைக்கு இந்த நிலையில் வந்து இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், இது கர்த்தர் பேசுகிற நேரம், கர்த்தர் பேசுகிற நேரம். போய் அவருடைய பாதத்தில் பொறுமையாக பார்ந்து என் கூட என்ன செய்யுங்கப்பா, பேசுங்கப்பா. எப்போவுமே சொல்கிறேன், தன்னுடைய ஜனங்களோடு கூட கர்த்தர் பேச வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை ஐசோலேட் பண்ணி தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் தான் பேசியிருக்கிறார். தன்னுடைய குமாரனாக இயேசுவோடும் பேசுவதற்காக 40 நாட்கள் வாழாந்தரத்துக்கு அழைத்து சென்றார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வேதத்தினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக சவுதி அரேபியாவுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் கர்த்தர் பவுலை கூட்டு போய் உட்கார வைத்தார். ஆமென், ஆமென். யோவான் ஸ்நானகனுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு முன்பதாக பத்மோ தீவில் அவன் சிறையில் இருக்கும்படி கர்த்தர் செய்தார். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, when God isolates you, எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் உன்னை வெறுத்துட்டாங்க, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, என்னுடைய சக்சஸ் ஆன மினிஸ்ட்ரி, சக்சஸ் ஆன பிசினஸ், சக்சஸ் எல்லாம் போய் இன்னைக்கு சாதாரணமான ஒரு மனிதனாக வந்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் சொல்றேன், this is a time to hear the voice of God.
ஒரு அள்ளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்னு சொல்றேன், ஆஹா ஓஹோன்னு சக்சஸா இருந்துட்டு போயிட்டே இருக்கு பாருங்க, ராக்கெட் மேல போயிட்டே இருக்கா. அவங்களுக்கு சொல்ற சீக்கிரம் ரெஸ்ட் எடுக்க வைப்பார் ஆண்டவர். அதில் டைம் வெல்கம். நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருக்குது, மேலே போயிட்டே இருந்தா ஒரு கட்டத்தில் பெட்ரோல் தீந்துரும். ஒரு அள்ளியிலே சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கெரித் கார்மேல் பேர்ஷபா ஒரேப். ஒரு அள்ளியிலே சொல்லுங்க பார்க்கலாம், தட்ஸ் கிறிஸ்டியன் லைஃப். ஒரு அள்ளியிலே சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன் சத்தம் ஒரு அள்ளியிலே. That's the pattern and that's a principle. I mean, நமக்கு வேத புஸ்தகத்தில் திரும்ப 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 கர்த்தர் கற்றுக்கொண்டே இருக்கிறார். நீ புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால கிருபையின் காலத்தை நான் வாழ்ந்து வருகிறேன், இனிமேல் என் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் அம்மேன் அப்படின்னு சொன்னால் வெற்றி வெற்றி தான் இல்லைன்னு சொல்ல, கிறிஸ்துவுக்குள் வெற்றி. கிறிஸ்து உன் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த காரியத்தை செய்வதில் வெற்றி. ஒரு அள்ளியிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்களேன் வரல, அதில் வெற்றி, அதில் வெற்றி. கவா டமால் டுமில்லாம் உரமா வச்சுட்டு நான் மெதுவாக உன் காதில் பேசுகிறேங்க வா அப்படின்னு சொல்கிறார். ஒரு அள்ளியிலே சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் எலியாக்கிட்ட கத்தர் என்ன பேசினாருன்னு கேட்க விரும்புகிறீங்க சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா, சத்தமாக ஒரு அள்ளியில் சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் மறுபடியும் வருகிறேன், வாட் இஸ் எலியாஸ் விஷன், எலியாவுடைய விஷன் என்ன, எலியாவுடைய மிஷன் என்ன, பாகால முற்றிலுமா இஸ்ரவேலை விட்டு தகர்த்தி போட வேண்டும் என்பது அவனுடைய தரிசனம். நடந்துச்சா, நடக்கவே இல்லை. எல்லாம் சொல்லுங்க என்னது, சத்தமாக சொல்லுங்களேன், அது சொல்லுங்க சிஸ்டர் என்னது, நடக்கவே இல்லை. அப்போ நடக்கவே இல்லையா, ஆ நடக்கவே இல்லை. அது எலியாவு குறித்து தேவனுடைய இவன் ஆசை நிறைவேறிச்சா, கடைசி வரைக்கும் இவன் ஆசை நிறைவேறல, அவர் என்னப்போ ஆசைப்பட்டாரோ அதான் நிறைவேறிச்சு. எல்லாரும் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் ஆசை நிறைவேற வேண்டாம், அவர் ஆசை நிறைவேறினா போதும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், மேபி உங்களை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு, உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு, கொஞ்சம் ஒரு அல்லையிலே போகிறதுக்கு, உங்களை குதிக்கிறதுக்கு ஊஹா அப்படின்னு பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் அக்கினி கொஞ்சம் அது கொஞ்சம் இது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், இப்போ நானும் கத்தர் என்னையும் பல இடங்களுக்கு கொண்டு போகிறார், பல தேசங்களுக்கு கொண்டு போகிறார், பல மிகப்பெரிய கூட்டங்கள்லாம் நான் பேசுகிறேன். ஆனால் எனக்கு தெரியும் கத்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார், என்னுடைய ஊழியம் என்னன்னு. அதெல்லாம் கொசுறு. என்னது கொசுருன்னா தெரியுமா, சும்மா அப்படி போகும்போது சிந்திட்டு போகிறது. ஒரு அள்ளையிலே சொல்லுங்க பார்க்கலாம், நான் அதுதான் என் ஊழியம், நான் ஒரு நாள் நினைக்க மாட்டேன். பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்களில் பேசலாம், என்னுடைய ஃபோட்டோ பெரிய பெரிய போஸ்டர்ஸில் இருக்கலாம், நான் சொல்கிறது புரியுதா, பல தேசங்களில் போய் நான் ஊழியம் செய்யலாம், பல கண்டங்களுக்கு கூட போகலாம். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அது என்னை மயக்கவே முடியாது, அதில் மயங்கி நான் போக மாட்டேன். ஒரு அள்ளையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு இவைகள் எல்லாவற்றையும் கட் பண்ணிட்டு என்ன ஒரு இடத்துல ஆண்டவர் உட்கார வைக்கணும்னு விரும்புகிறார்னா அதுக்கு முழுசாக என்னை அர்ப்பணிக்கிறதுக்கு நான் என்னைக்கோ என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். I will not be disappointed. மறுபடியும் சொன்ன சொல்றது புரியுதா, கத்தர் என்னை வெளி ஊழியங்களில் பயன்படுத்தும் பொழுது எனக்கு வெற்றி கிடைக்காவிட்டாலும் அதை பற்றி நான் என்ன செய்ய போகிறதில்ல, பயப்பட போகிறதில்ல, கவலைப்பட போகிறதில்ல. அதே நேரத்தில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்கிறது புரியுதா, நான் மற்ற ஊழியக்காரங்க விரும்புகிறது போல பெரிய பிரம்மாண்டமான காரியங்களை கத்தருக்காக நான் செய்ய வேண்டும் என்கிற பெரிய ஆசையில் அல்ல. உண்மையாக வச்சு சொல்லுகிற தேவ சித்தம் என்கிற ஊழியத்தை நடத்துகிற அம்மேன் அடிமையை கடைசி வரைக்கும் எதை மட்டும்தான் செய்யணும், அவருடைய சித்தத்தை மட்டும்தான் செய்யணுன்றதான் என் ஆசை. கவா இல்லையா, நீ எல்லாத்தையும் பார்த்துட்டுப்பா வா, உனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமே. எங்கே, ஓகே, அதற்கு அவன் இல்லை இல்லை இல்லை, 15 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவரனோடு கூட பேச எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிங்க. அப்பொழுது கத்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்ப போய் அசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பின்பு பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, அப்புறம் ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. 17 சம்பவிப்பது ஆசகேலின் பட்ட
பட்டயத்திற்கு தப்பினவனை ஏகு கொன்று போடுவான், ஏகுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிஷா கொண்டு போவான். ஒரு அல்ல சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், கொன்று போடுவான், கொண்டு போவான்ல, கொன்று போவான், சரி கொண்டு போடுவான். கரங்களை உயர்த்து ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார். எலிசா நீ செய்ய வேண்டியது மூணே மூணு காரியம் தான், பெருசு பெருசாக செஞ்சிட்ட, ஆனால் ஒன்றை கொண்டு நான் செய்யணும்னு நினச்சது ஒரு மூணு பேர் என்ன செய்யும் அபிஷேகம் பண்ணு. இதுக்கப்புறம் எலியா அற்புதம் செஞ்சாரா? செஞ்சார், இல்லைன்னு சொல்லலை. இதுக்கப்புறம் ஆகாப்புக்கு முன்னாடி நின்று தைரியமாக பேசியிருக்கிறார். பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த எக்ஸாக்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எலைஜா. எலியாவுடைய ஊழியம் தேவனுடைய பார்வை என்னவா இருந்தது? யார் அபிஷேகம் பண்ணு? சீரியாவின் ராஜாவாக ஆசகேலையும் இஸ்ரேவேலின் ராஜாவாக ஏகூவையும் உன்னுடைய சக்சஸரா, உனக்கு பின்னாடி உன்னுடைய ஊழியத்தை நடத்துவதற்கு எலிசாவையும் அபிஷேகம் பண்ணு, அவளை செஞ்சா போதும்டா, நான் உன் மேல ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அப்ப என்ன சொல்ல வந்தார் தெரியுமா? கவனிக்கிறீங்களா? நீங்க கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, இது முக்கியமான பாயிண்ட். நீங்க வாழக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல நீங்க ஒருவரா பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும் அல்லது இந்தியாவை ரட்சித்து விட முடியும் என்பது முடியாத காரியம். எனக்கு நான் ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஆண்டவரே, இந்த ஜான் ரூபனை கொண்டு கத்திருந்த கோவை பட்டணத்தை அசையும், அல்லது ஆண்டவரே இந்த சகோதரியை கண்டு இந்திய தேசம் என்ன செய்யணும், நடுங்கணும், தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிப்பதில் தப்பு இல்லை, அப்படிப்பட்ட தரிசனம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஏதாவது கொஞ்சமாவது கோயம்புத்தூர் அசைக்கலையா, உங்களையாவது நான் அசைக்க முடியும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க, அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணும்? உங்க சந்ததியில் நீங்க வாழக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, வானத்தில் இருந்து அக்னி இறக்க பண்றது இல்ல, பெரிய பிரம்மாண்டமான காரியத்தை செய்வதற்காக அல்ல. நீங்க வாழக்கூடிய, கவனிங்க, நீங்க வாழக்கூடிய இந்த சந்ததிக்கு ஒன்று ஒரு முன் உதாரணமான ஒரு மாதிரியை நீங்க என்ன செய்யணும், வைக்கணும். என்ன வைக்கணும்? உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய எலிசாக்களை, உங்களுக்கு பின்பதாக இந்த தேசத்தில் வந்து ஊழியம் செய்யக்கூடிய அல்லது வாழக்கூடிய அடுத்த ஜெனரேஷனுக்கான என்ன வைக்கணும், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாதிரியை வச்சுட்டு போனோம். ரெண்டாவது, ஆமென், அடுத்த ஜெனரேஷன் உங்களுக்கு அப்புறம் சபையையோ ஊழியத்தையோ அல்லது ஆமென் தேவனுக்காக தேசத்தை ஆதாயமாக்குவதற்கான ஒரு சந்ததியை உருவாக்கணும். இதுதான் சரியான வேலை, சரியான ஊழியம். இப்போ நான் ஒரே ஆளாக பயங்கரமான காரியத்தை இந்த சர்ச்சில் நடத்தணும் வைங்களேன், அற்புதங்களை செய்கிற, அதிசயங்களை செய்கிற, அடையாளங்களை செய்கிற, நீங்கள் அத்தனை பேரும் என்னையே நம்பியிருக்கிறீங்க, பாஸ்டர் வரணும், ஆமென், பாஸ்டர் மூலமாக கத்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் பாஸ்டர் இல்லை, முடிஞ்சு போனார், எப்படியோ போயிட்டார், எங்கேயோ போயிட்டார், அல்லது ஆள் காலி வச்சுக்கிடுங்க, என்ன நடக்கும்? ஃபினிஷ், சர்ச் இழுத்து மூட வேண்டியதுதான். அப்போ ஏன்ட்ட கத்தர் இதெல்லாம் நல்லா கவனிங்க, அற்புத அடையாளங்கள், அதிசயங்கள், அம்மன் அசைவுகள், அக்கினி, இதெல்லாம் என்னன்னா, ரெண்டாவது விஷயம், முதல்ல கத்தர் எலியாவிட்ட எதிர்பார்க்க தெரியுமா, எலியா நீ எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது, நீ நினைக்கிற எல்லாத்தையும் செஞ்சிட முடியும்னு, அதுக்காக நீ உன்னை டயர்ட் ஆக்கி கொள்ளுங்க, நீ ஓடுற, அங்க ஓடுற, இங்க ஓடுற, சூரிய செடிக்கு போடுற, ஒரே மலையில போய் ஒளிஞ்சுக்கிற, அப்படி பண்ற, இப்படி பண்ற, see at the end of the day you're so tired, உன்னால எதுவுமே செய்ய முடியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனை பேர் தூங்காம உறங்காம ஊழிய வேலை செய்யறீங்க, 24 மணி நேரம், 14 மணி நேரம், 15 மேல வேலை செய்யறீங்களே. நான் கேட்கிறேன், நாலாவது வாரம் உங்க பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்கிறேன். நான் இருக்கா மிஞ்சலையே, ரெண்டாவது வாரமே இல்ல, காலியா போகுது. தூங்காம ஹம்மேன் உண்ணாம உழைக்கிறோம், கட்டின போடுறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டா கூட நம்மளால எதையும் என்ன செய்யல, சேர்த்து வைக்க முடியல. ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம், போது ஆண்டவரே, இதுக்கு மேல வாழ்ந்து என்ன பிரயோஜனம்ன்ற நிலைக்கு வந்துட்டல, உன்னுடைய சக்சஸ் ஆன மினிஸ்டர் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சு, நான் அதை பண்ண வேண்டாம்னு சொல்ல, மறுபடியும் மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, எலிசாவை குறித்த, எலியாவை குறித்த தேவனுடைய திட்டம் என்னன்றது நான் சொல்றேன். முதல்ல உன்னை போலவே தீர்க்கதரிசிகளை எழுப்பு. நீ மட்டும் தேசத்தை அலசைக்க முடியும்னு ஒருவனா நீ நினைக்காத. ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம், அழகா ஆண்டவர் அடுத்த வசனத்தில் எலியா சொன்னங்க, வா என்ன சொன்ன நீ என்கிட்ட, நான் ஒருத்த மாத்திரம்தான் சொன்னேன், அப்படி நினைக்காத, 7000 பேர் இருக்காங்க. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வச்சிருக்கேன்னு சொல்லும் பொழுது எப்படி இருந்திருக்கும் எலியாக்கு?
நல்ல இந்த கடைசி நாட்களில் நீதிமானுடைய சந்ததி ஒன்றை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். There is a righteous generation has been prepared by God himself. Devane. Amen. போத்துனூர்ல ஒரு கூட்டம். Amen. ஒவ்வொரு ஊர்ல ஒரு சின்ன சின்ன நீதி உள்ள கூட்டம். நீதி உள்ள ஜெனரேஷன், கர்த்தருக்காக வாழ்ற ஜெனரேஷன், வசனத்தின்படி வாழக்கூடிய ஒரு சந்ததி, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற சந்ததி. நான் சொல்றது புரியுதா? சும்மா டாம்பிகமாக ஆடம்பரமாக பணத்துக்கு ஆசைப்பட்டு பணத்தை மையமா வச்சு, செழிப்பு மையமா வச்சு, உயர்வுகளை மையமா வச்சு ஊழியத்தை அல்ல அவைகளை கர்த்தர் தருவார் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா என் வாழ்க்கை கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்கணும், வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று நீதியா வாழக்கூடிய தன். ஆமென். யார் கர்த்தருடைய வசனத்தை சொல்லுங்க பாருங்க, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசி தான் நாவினால் புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் தன்னுடைய பணத்தை மற்றவனுக்கு வட்டிக்கு கொடாமல் மற்றவனுடைய பொருளை இச்சித்து வைத்துக் கொள்ளாமல் போய் பேசாம லஞ்சம் வாங்காம லஞ்சம் கொடுக்காம பொய்யான சுக்குநூறாக்கி போடுவார் ஒரே நாள்ல. கர்த்தர் உலகம் முழுவதும் நோவாவுடைய ஜலப்பிரளயத்தை அழித்து நொறுக்கினவருக்கு, சோதம் குமார பட்டணத்தை கர்த்தர் ஒரே நாள்ல முடிச்சு கட்டினவருக்கு, அம்மின் இஸ்ரவேலில் இருக்கிற பாகால்களின் தோப்புகளை அழிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு கிதியோன் போதும் ஆண்டவருக்கு, ஒரு சிம்சோன் போதும். வாட் இஸ் த பாயிண்ட்? அம்மன் விக்கிரகங்களுக்கு எதிராக நாம் ஜெபிக்கிறோம், அவைகள் அழிந்து போக வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கண்ணீரோடு கதறுகிறோம். ஆனால் நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க மறந்துட்டோம். அநேக பெற்றோர்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உபவாசம் இருந்து தேசத்துக்காக ஆளுங்க, அதே நேரத்தில் உன் பிள்ளைங்களுக்காக ஆளுங்க. உங்களுக்கு அப்புறம் ஒரு ஜெனரேஷன், ரைச்சஸ் ஜெனரேஷன் எழும்புலன்னா நீங்க கிறிஸ்தவங்களா வாழ்ந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. அடுத்த உங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரலாம், மற்றவங்களுக்காக கண்ணீரோடு கதறலாம். ஆனா நல்லா கவனிக்கிறேன், உங்களுடைய லெகசி, உங்களுடைய அம்மன் என்ன சொல்ற சந்ததி உங்களோட முடிஞ்சு போகிறதுக்காக கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்கவே இல்லை. கர்த்தர் ஒருவனை அல்லவா தெரிந்தெடுத்தார், ஒருவனை அல்லவா அழைத்தார், பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே எலியாவே, எலிசாவை நீ என்ன செய், அபிஷேகம் பண்ண. நீ பாகால நினைச்சு நீ வருத்தப்படுற, பாகாலனுடைய பலிபீடங்களை தகர்க்கும் நினைக்கிற, நான் சொல்றேன் நீ சிரியாவின் மேல யார அசகேலை அபிஷேகம் பண்ண, அசகேலையினுடைய கைக்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான், எகுவினுடைய கைக்கு தப்பினவனை யார் கொண்டு போடுவா, எலிஸ், அவங்களை கொண்டு நான் பார்த்துக்குவேன். அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த தேசத்தில் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம், முடியுமா முடியாதா? கத்துக்கு எலியா மட்டும் வேணுமா? கத்திற்கு எலி சக்களும் வேணும், கத்திற்கு எகுக்களும் வேண்டும், கத்திற்கு அசைகளும் வேணும், கத்திற்கு நீங்கள் வேணும், முக்கியமா உங்க குடும்பம் வேணும் கத்திற்கு. கத்தருடைய தரிசனம் பிரம்மாண்டமான காரியங்களை செய்வதல்ல, அற்புத அடையாளங்களோடு கூட மாத்திரம் ஊழியங்களை செய்வது மட்டும் தேவனுடைய திட்டம் அல்ல. He wants a righteous generation. இன்னைக்கு நம்முடைய வருத்தமே அதுதான், ஊழியங்கள்லாம் ஏதோ ஒரு நிலையில போயிட்டு இருக்கு. அம்மனைக்கு சோசியல் மீடியாவை பார்க்கும் பொழுது பெரிய வருத்தம்னா எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பயங்கரமான காரியங்களை கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை நடப்பிக்கிறது மாத்திரம்தான். பிசாசு விரட்டுறது பெரிய விஷயமா? பில்லி சுனைய கட்டுகளை உடைக்கிறது பெரிய மேட்டரா? முடவர்களை நடக்க வைக்கிறது பெரிய காரியமா? கர்த்தர் அண்டையிலிருந்து மின்னல் சாதாரணமான மனிதனை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். இது ஒரு தனி மனுஷன் செய்கிறான் என்று சொல்லி அதை புகைப்படம் எடுத்து அல்லது வீடியோ எடுத்து இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போடுறது, இட்ஸ் நாட் அ பிக் திங் ஃபார் காட். அதனால தான் ஆண்டவர் திரும்ப எலியா செய்ததை அவர் செய்து காண்பித்தார். நான் இல்லைன்னா உன்னால் இதை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது எலியா. சம்டைம்ஸ் அப்படி நடந்தால் கூட அதில் கூட நான் இல்லாமல் கூட என்ன செய்வேன், இருப்பேன். அற்புத அடையாளங்கள் மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்பதற்கு என்ன கிடையாது, அடையாளம் அல்ல. அதில் நான் இல்லாமல் கூட இருக்கலான்றார். அப்போ என்ன நினச்சி பாருங்க, வாட் இஸ் த வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் லைஃப்? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அம்மன் தேவனுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன தெரியுமா? ஜெனரேஷன், சந்ததி. ஒரு அண்ணிலே சொல்லுங்க பார்க்கலாம், போட.
40 நாள் இரவும் பகலும் நீ நடந்து வந்து டயர்டா போய் நீங்க உட்கார்ந்து இருக்க, ஆண்டவர் கேக்குற உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வேலையை நீ பார்க்கவே இல்லடா, உன் வேலையை நீ பார்க்கல, போ அவன் அபிஷேகம் பண்ண, அவன் அபிஷேகம் பண்ண, அவன் அபிஷேகம் முடிஞ்சு மூழி முடிஞ்சு அவ்வளவுதான். நீ எதை செய்ய நினைத்தாயோ அதை எலிசா செஞ்சு முடிப்பான். ஏன்னா உன்னை விட ரெட்டிப்பான வல்லமை அவன் மேல வச்சிருக்கிறான். நான் சொல்றேன், என் ஆசை அதுதான், என்னை விட ரெட்டிப்பான ஊழியத்தை நீங்க செய்யணும். நான் ஒருவன் கட்டி முடிக்க முடியாது, எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் ஐ நோ த வேர்ட் ஆஃப் காட். நான் சொல்றது புரியுதா? நீங்க வாழக்கூடிய இந்த சந்ததிக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அதுதான் என்ன கேள்வி. என்ன செஞ்சிருக்கீங்க? எலியாட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தது ரெண்டே ரெண்டு. ஒன்று, ஒரு ஜெனரேஷனை உருவாக்கு. ரெண்டாவது, அந்த ஜெனரேஷனுக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போ. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஒரு அழகிலே சொல்லுங்க பார்க்கலாம், நீ செஞ்ச அற்புத அடையாளங்களும் மறக்கப்பட்டு போகும். நீ வானத்திலிருந்து அக்னி இறக்கினது கூட உலகம் மறந்து போகும். ஆனால் ஒரு சந்ததி உருவாக்குனேனா உன் பேர் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் அப்ரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்று சந்ததிகளினுடைய பெயராலே ஆண்டவர் அழைக்கப்பட்டார். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், Yes, of course, he's a God of miracles. I mean, yes, of course, he rose people from death. Yes, of course, he healed the lepers. And the kustarugale sogamakkinar, mudavargale nadakka panninar. Ana adha vida melana karyam avar Abrahamin devan. Or alile solunga paathu. Avarkku or sandhadi uruvaakkiradha Eliya kitta en devan edirpaartha ondre. Ethana per kuda katharndha kaala velaila pesinar. Or alile solunga paakala. நான் சொல்லுவேன், எலியா செய்த மினிஸ்ட்ரிலே மிகப்பெரிய மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா? அவன் எலிசாவை ஊழியத்துக்கு அழைத்தது தான். அல்லேலூயா. ஏன்னா இவர் என்னெல்லாவற்றையும் செய்யணும்னு நினைச்சு ஓடி ஓடி பயங்கரமா ஆய் ஊய் எல்லாம் பண்ணாரோ, அவன் நிமிஷத்துல செஞ்சுட்டு போயிட்டான். ஏன்னா இவர்கிட்ட இருந்த வல்லம் அவங்ககிட்ட. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், சரி எது பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க? எது பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க? எலிசா உருவாக்கிடலாம். என் ஆசை தான், என் தரிசனம் அதான். ஒரு அல்லையில சொல்லுங்க பாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டு பின்னாடி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதையும் செய்வோம், அதெல்லாம் கொசுறு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, எலிசாவை நீ எழுப்பிடு. அவன் அடுத்த ஆள் எழுப்புவான், அவன் அடுத்த ஆள் எழுப்புவான். தேசத்தில் பரிசுத்தமான ஒரு சந்ததி இருந்துக்கிட்டே இருக்கும். அதை அழிக்கவே முடியாது, அதை அழிக்கவே முடியாது. ஒரு நாள்ல நீ நினைச்சு சொல்லுவீங்க, நான் மட்டும்தான் நீதியா வாழ்ந்தேன்னு நினைச்சா 7000 பேரு தேவன் நீதியா ஒரு சந்ததியை வச்சிருக்கிறாரே, அதுதான் ரெமனன்ட், அதுதான் மனவாட்டி. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுங்களா? ஒரு அல்லேலூயா. சதமரளியிலே சொல்லுங்க பாக்கலாம், எத்தனை பேரோட ஆண்டவர் நீங்க பேசினார். இந்த உபவாசனுடைய கடைசி நாள்ல கத்தர் சொல்லுகிறார், யார் நீதிமான்? ஒரு நீதி உள்ள சந்ததியை உருவாக்குகிறவன் தான். மறித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இந்த எகிப்தை விட்டு என் எலும்புகளை நீங்க என்ன செய்யணும்? திரும்ப கானானுக்கு கொண்டு போகணும். 400-500 வருஷத்துக்கு முன்னாடி அம்மேன் யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட, சாரி யாக்கோபு அம்மேன் யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லும் பொழுது 400 வருஷம் கழிச்சு கூட அதை மறக்காம அவன் எலும்புகளை திரும்ப எடுத்துட்டு போனாங்கன்னா எப்படி யோசேப்பு சந்ததியை வளர்த்துருப்பான் பாருங்க. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், பிள்ளைகளே இன்றைக்கி நான் இந்த பைபிளை என் கையில் தூக்குறேன். இந்த வேதாகமத்தை தூக்காமல் என் பிள்ளை மொபைல் ஃபோனை தூக்குச்சுன்னா என்னோட இந்த லெகசி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா? ஒவ்வொரு பெற்றோர்களும் சொல்கிறேன், நீங்கள் தூக்கக்கூடிய இந்த வேதாகமத்தை உன் பிள்ளைகள் தூக்கவில்லை என்றால் நீதியானது உன் குடும்பத்தோட முடிஞ்சிருச்சு. நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கிற அதே போல் உன் பிள்ளை முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது இல்லை. இப்பெல்லாம் நாங்கெல்லாம் சோஃபாவில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு தானே செய்வோம், ஜெபிப்போம். காலம் மாறிவிட்டது டேடின்னு சொல்லிச்சுன்னா நீதி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் தேவனுடைய பிரமாணங்கள் மாறாதவைகள். The Bible clearly says அவருடைய பிரமாணங்கள்
வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற ஒரு யோது கூட, ஒரு உறுப்பு கூட என்ன செய்யாது, மாறாது. நான் கேள்வி கேட்குறேன், நீ பெரிய வேலையில் செஞ்சுட்டு இன்னைக்கு சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்கல்ல, முதல்ல உங்கள் குடும்பத்தை கட்டுங்க, ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, உங்களை போலவே ஒரு எலியாக என்ன செய்யுங்க, உருவாக்குங்க. ஒரு எலிசா என்ன செய்யுங்க, உருவாக்குங்க, தீர்மானம் எடுங்க. வாலிப பிள்ளைங்களா, இன்ன போலவே இன்னொரு வாலிப பிள்ளை எழுப்பு. சகோதரர்களை உங்களை போல ஒரு சகோதரனை, சகோதரி உங்களை போல ஒரு சகோதரியை எழுப்புங்க. என் தேவனுக்கு அதுதான் பிரியமான, மற்றெல்லாம் மறக்கப்பட்டு போகும், ஆனால் இது ஒரு நாளும் மறக்கப்பட்டு போகவே போகாது. எல்லாரும் விளங்கால் படியிட போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட் காட், தேங்க்யூ ஜீசஸ். அல்லது எழுந்து நிற்கிறவங்க எழுந்து நின்று கொள்ளலாம், இட்ஸ் அப் டு யூ. வெளியில் Thank you, Jesus.